ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி ராஜ் கிச்சனில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ, அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கணும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கணுன்றதுக்காக சிம்பிள் இன்க்ரீடியன் வச்சு ரிச்சாக ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீசனில் தான் கிடைக்கும், சீசன் இல்லாத நேரத்தில் இது கிடைக்காது. இது என்ன அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. என்னோட இஞ்சியை காமிக்கிறேன்னு நினைக்காதுங்க, இது இஞ்சி இல்லை, இது மாங்காய் இஞ்சி. ஏற்கனவே நம்ம மாங்காய் இஞ்சியில் ரைஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாங்காய் இஞ்சி பார்த்தீங்கன்னா, இந்த குளிர் டைமில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லலாம் நல்லா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் இதை வாங்கி இங்கே பாருங்க, இந்த மாதிரி தோல் எடுத்துட்டேன், இப்படி தோலை நீக்கிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணுன்றது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குழி கரண்டி என்ன பண்ணிட்டேன்னா, எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குழி கரண்டி எண்ணெயில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை மிளகாயை சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேணுன்றவங்க ஜாஸ்தி, குறைச்சலாம் வேணும். பெரிய பெரிய மிளகாவாக இருந்தால் ஒரு நாலு மிளகாவே போதும், ஆனால் எங்கிட்ட ரொம்ப குட்டி குட்டி மிளகாவாக இருக்கும், அதனால் ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் லைட்டாக வதக்கிடலாம், லைட்டாக வரையினாலே போகிறோம். கீரிலாம் போட வேண்டாம், ஏன்னாக்கா நம்ம வந்து இதை ஃபைனலாக அரைக்க போகிறோம். அதனால் மாங்காய் இஞ்சி இது துண்டு துண்டாக போட்டிருக்கேன். இந்த மாங்காய் இஞ்சி என்னென்னா, ஒரு நாலு பெரிய மாங்காய் இஞ்சி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீங்கள் எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டாக அளவான அளவு நீங்கள் எடுத்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தி எடுத்தாலும் கொஞ்சம் சில மாங்காய் இஞ்சிகள் துவர்க்கும், அதனால் நமக்கு வந்து லிமிட்டாகவே மாங்காய் இஞ்சி போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சாதாரண நேரத்துலேயே இந்த மாங்காய் இஞ்சி சாதம் சாப்பிட்ணும், கிளைமேட் அதாவது இந்த சீசன் இல்லாத போதே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். எப்படின்னா, மாங்காய் ஒரு முழு மாங்காய் எடுத்துட்டு இஞ்சி வந்து ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு ரெண்டு துண்டு பெரிய அங்குல இஞ்சி எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் இஞ்சி சாதம் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். மாங்காய் இஞ்சியும் ஈக்குவலாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாங்காய் இஞ்சி சாதம் பண்ணி சாப்பிட்லாம். இதே டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் நான் வந்து இங்கே பாருங்கள், இது முந்திரி பருப்பு, இதில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு இதை நல்லா இதோடைய வறுக்கிறேன். முந்திரி இல்லாதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், வேணும்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஃபைனலாக ரைஸ் எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலுமே நான் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் நெய் டெஃபினட்டாக ஆட் பண்ணுவேன், அதனால் நார்மல் குக்கிங் ஆயிலே வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். துருவின தேங்காய் வந்தால் இன்னும் நல்லது. நான் வந்து இந்த மாதிரியே தேங்காய் போட்டுக்கிறேன், போட்டு இதே இதோட வதக்கிறேன். வதக்கிட்டு கடைசியாக நான் வந்து அரைக்க தானே போகிறோம் அப்படின்றதுக்காக இன்னும் கூட நான் வந்து சின்ன சின்னதாகவே நறுக்கி வந்திருக்கலாம், ஸ்பெஷலாக நறுக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு சப்போஸ் பெருசெலாம் நடக்க முடியாது உங்களோட மிக்சியில் அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம், இல்லை நல்லா வந்து கிரேட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பூவாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அரைப்படும், மிக்சியும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய என்ன சொல்கிற பிளேட் இருக்க மிக்சி இருக்குது, அதனால் சுற்றுலா சுக்கரில் நான் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து இது ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் தான் சாதாரண மிக்சியில் பண்ணுறீங்கன்னா ஜாகிரதையாக பண்ணணும், அதுக்காக தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன், இதுக்கு தேவையானது. அதுக்கு முன்னாடி முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை சேர்த்து கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா உண்டு நச்சுன்ட்ருக்கேன், கொத்தமல்லியை போட்டு அதே அதில் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ கொத்தமல்லி வதங்கிடுத்து இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ இதில் பாருங்கள் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நான் வேறு எதுலேயுமே இந்த சாதத்தை உப்பு போடுறது, அதுக்கப்புறம் வந்து வேறு எதுலேயாக உப்பு சேர்க்கறது இதெல்லாம் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக இதுலேயே தான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுலேயே அரைச்சின்னு வந்துருப்பேன். இதில் வந்து நம்ம அரைக்கும் போது இதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு தான் அரைக்கணும். ஒன்று, ரெண்டாவது அரைக்கும் போது இது அப்படியே அரைக்கக்கூடாது, முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். சாதத்தில் எப்பவுமே உப்பு போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வெட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும், பட் நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டேன், நிறைய பேர் கண்டிருக்கோம். ஏன்னா சம்டைம்ஸ் நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டு திருப்பி மற்ற ஐட்டம்ஸில் ஏதாவது துளி உப்பு இருந்ததுன்னா நம்ம அதில்
இந்த அல்ட்ரேஷன் பண்ணுறது பெரிய கடுப்பாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன். உப்பு போட்டே வேக வைக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் போடுற நம்ம பண்ண போகிற அந்த சைட் டிஷ்ஷோ சாம்பாரோ ரசமாவத்தலோ என்ன பண்ணுறோமோ அதில் தான் நம்ம வந்து உப்பு கூட கூட குறைய பார்த்துப்போம். இந்த பச்சை மிளகா இருக்குது பாருங்கள், இது வந்து அவங்கவுங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதோ குறைச்சல ஆட் பண்ணுறது. சின்ன சின்ன மிளகா வறுக்கிறதுனால நான் இவ்வளோ மிளகா போட்டேன். பெரிய மிளகா வரதா ஒரு 4-5 மிளகா போட்டால் போதும். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அதில் கடுகு போடுறேன், கடுகு வெடியட்டும். இப்போ இது வந்து தாளிப்பு. தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அரைச்சின்னு வரேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு விழுது, அது அரைச்சின்னு வந்த விழுதை அதில் சேர்க்க போகிறோம். சரி, இது அயன்றிருக்கும் போதே ஒரு ஓரத்தில் இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுத்து. நம்ம வந்து உளுத்தம்பருப்பு நான் இப்போ போட்டுறேன். ரொம்ப உளுத்தம்பருப்பு தேவை கிடையாது, சும்மா ஒரு 4 உளுத்தம்பருப்பு செவக்கட்டம். இப்போ பாருங்கள் செவந்துடுத்து. இப்போ சாதத்தை நான் இங்கே ஏற்கனவே உதிரி உதிரியாக வறுத்து வச்சுருக்கேன். அந்த உதிரி உதிரியாக வறுத்து சாதத்தில் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள் பேஸ்ட் அரைச்சுன்னு சொன்னல, அதை அரைச்சு வந்துட்டேன். இதை வந்து சில பேர் எண்ணெயில் போட்டு வதக்கி அப்படி பண்ணுவாங்க, ஆனால் நான் ஏன் போட போகிறது இல்லைன்னா, ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அரைச்சிருக்கோம். ஸோ அது தேவை கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அதுக்கு தேவைப்படுறதோ மிக்ஸு பார்த்து பார்த்து போட்டுக்கலாம். மீதி மிக்ஸாக கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்புறம் கூட சாதம் நீங்கள் கலந்துக்கலாம். தேங்காய் போட்டிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே உடனே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போது மீதி இருக்கிறதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து இது வந்து இழுத்துன்றோம் எல்லாத்தையும். அதனால் அளவு பார்த்து போடுங்க. உப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எதுலேயுமே உப்பு சேர்க்காமல் இருந்ததுனால இந்த விழுதுக்கு வதக்கும் போது நான் உப்பு சேர்த்துன்ட்டேன். சில பேருக்கு அதுவும் பயமா இல்லை, ஆட் பண்ணிட்டோம்னா டிக்ரீஸ் பண்ணுறது கஷ்டம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணி நம்ம பண்ணணும், சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே உப்பு எடுத்து போடும்போது 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். முதல்லையே எடுத்து 2 ஸ்பூனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கறிக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று உப்புக்கு நீங்கள் நம்ம எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இதுக்கு இதுமாதிரி குட்டி ஸ்பூனாக வச்சுக்கோங்க, விழவே விழாது. பார்த்தா என்னமோ நிறையா போடுற மாதிரி தெரியும், ஏன்னா 2 தடவை அப்படிலாம் போட்டோம்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா இத்தனோடு ஸ்பூனில் என்ன தவிழும், ஒன்றுமே விழாது. ஸோ கிட்டத்தட்ட ரெடியாக எடுத்து நல்லா கொத்தமல்லி வாசனை, மாங்காய் இஞ்சி வாசனை, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரைஸில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் பச்சை மிளகா எல்லாம் நல்லா ஊறிண்டு அமேசிங்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு இது இருக்குங்க, என்னென்னா இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் எலுமிச்சம்பழம் நம்ம ஆட் பண்ணால் புளிப்பு சூப்பராக, ஏன்னா மாங்காய் இஞ்சி வந்து வதக்கினதுக்கப்புறம் புளிப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும், ஓகேவா? ஸோ அந்த மாங்காய் இஞ்சி ஸ்மெல்லு டேஸ்ட் வந்து மாங்காவோடது தான் நமக்கு வரும். புளிப்பு தன்மை வேணும்னா கொஞ்சம் லெமனும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 பழம் புழிஞ்சு நம்ம விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வேணான்றவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஃபைனல் ஸ்டெப்பு. நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் புழிஞ்சுக்கிறது புழியாதெல்லாம் உங்களோட அப்சல்யூட் இஷ்டத்தை பொறுத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிக்கும் லெமன் டேஸ்ட்டு புளிப்பாக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இப்படியே பண்ணிடலாம். ரைஸை டேஸ்ட் பண்ணாங்க, அப்சல்யூட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக 1/2 லெமன் எடுத்து இந்த பாருங்கள் பார் எடுத்து இல்லையா, கீழே அறுக்கி வச்சிட்டோம் இல்லையா, இந்த சமயத்தில் 1/2 லெமன் பிழிஞ்சுக்கிறேன். இப்போ லெமன் புழிஞ்சிட்டு ஒரு கலக்கு கலக்கியாச்சு. இப்போது மெயின் விஷயம், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நெய் போடணும். 1/2 ஸ்பூன் உங்களோட சாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். காமிக்கிறேன் இங்கே பாருங்கள், லஞ்ச் பேக்கு இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் அழகாக இந்த ரைஸை பேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹாட் ஹாட் ஹாட்டாக ஹாட் பேக்கில் வச்சிட்டிங்கன்னா இங்கே பேபி பொட்டேட்டோ டீப் ஃப்ரை நம்மளோட மாங்காய் இஞ்சி சாதத்துக்கு ரெடி ஆகிருந்துருக்கு. நெடி தாங்க முடியல, ஏன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக காமிக்கணுன்றதுக்கு 4-5 போட்டு ஃபஸ்ட்டு வதக்குறேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை நார்மல் பொட்டேட்டோ ஃப்ரையோ எது வேணால் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த மாங்காய் இஞ்சி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட்டு இஞ்சி ரைஸுக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை காமிச்சால அதே மாதிரி இங்கே நான் தொகையில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தொகையிலும் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன தொகையல்னு பார்க்குறீங்களா, கேப்சிகம் தொகையல். இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பெல் பெப்பர் கேப்சிகம் தொகையல். ஸோ பெல் பெப்பர் தொகையல் இல்லை கேப்சிகம் தொகையல் இல்லை குடமிளகாய் தொகையல் எப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ இந்த தொகையிலும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த மாங்காய் இஞ்சிக்கு தொகையில் அரைச்சி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வந்து
இட்லி தோசை அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தர தரம் நீங்கள் இன்னும் கெட்டியாக கூட பண்ணிக்கலாம். துவையல் திக்காகவும் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃப்ரைஸ் எந்த ஃப்ரைஸ்னாலும் நல்லாயிருக்கும். அதில் தான் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது எல்லாமே வந்து அமேசிங்காக பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு அசத்துங்க. வெரைட்டி ரைஸாகவும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லை மழைக்காலத்துக்கு சுட 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 இதை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அசத்தலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சி யூ, பை பை, டாடா, டேக் கேர். Thank you.